ஈரமான ரோஜாவே இன்னியோட சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா காவியா என்ன சொல்கிறாங்கன்னா நானு பிரியா சக்தி எல்லாரும் வந்து ஒரே ரூமில் பார்த்துக்குறோம்ப்பா அப்படின்னு வந்து அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாங்க. அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறாங்க, என்னம்மா மறு வீட்டுக்கு வந்துட்டு இது மாதிரி சொல்கிற அப்படின்றாங்க. நீயும் மாப்பிளும் படுக்கிறது தான் அந்த ஃபார்முலிட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இந்த ஃபார்முலிட்டிஸ்லாம் வந்து முக்கியம் இல்லை, எனக்கு காவியோட விருப்பம் தான் முக்கியம், பரவாயில்ல நானும் ஜீவாவும் வந்து ஒரு ரூமில் படுத்துக்கிறோம், அவள் காவியாவுக்கு எங்கே பிடிக்குதோ அங்கேயே படுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி வந்து வாங்க வாங்க இன்றைக்கி எங்கே என் கூடயே வந்து படுங்க, இன்றைக்கி பாருங்கள் விடிய விடிய கதை பேசிகிட்டே இருக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ரூமில் வந்து படுத்துட்டு நம்ம சக்தி வந்து ரெண்டு பேருமே வந்து கேள்வி கேட்டுட்ருக்காங்க. காவியா நீ வந்து துருத்துருன்னு, ஜீவா மாமாவும் வந்து பார்த்திங்கன்னா துருத்துருன்னு அவங்கள மாதிரியே தான் நீயும் இருப்ப, ஆனால் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தி மாமா ஒரு சாஃப்டான கேரக்டர், உனக்கு ஹஸ்பண்டாக கிடச்சிருக்காங்க. பிரியா நீ வந்து ரொம்ப வந்து சாஃப்டான கேரக்டர், எல்லாமே பொறுமையாக வந்து இது பண்ணுவேன், ஆனால் ஜீவா மாமா வந்து பார்த்திங்கன்னா துருத்துருன்னு இருப்பார். உங்கள் ரெண்டு பேரும் வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து மாற்றி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லி இது பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து காவியா வந்து தூங்காமல் நடுவில் ஏஞ்சி அப்படியே நிற்கிறாங்க. உடனே வந்து பிரியா வந்து கேட்குறாங்க, ஏன் இது மாதிரி வந்து தூங்காமல் இது பண்ணிகிட்ருக்க, உன்ன மாதிரி தான் ஜீவாவும் அவர் மனசில் ஏதோ இருக்குது போல இருக்குது, அவரும் என்னன்னு சொல்ல மாட்டேன்றாரு, இதெல்லாம் ஒரு நாள் சரியாயிடும் அப்படின்றாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தியும் ஜீவாவும் அவங்க பேசிக்கிறாங்க. பார்த்தி வந்து ஜீவா கிட்டே வந்து சொல்கிறாங்க, இப்போலாம் நீ வந்து சரியில்லை, ஏதோ கல்யாணம் நடந்து போச்சு, ஆனால் வந்து இப்படியே போகாது, ஒரு நாள் வந்து சரியாகும், காலம்தான் அதுக்கு வந்து மருந்து அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காலையில் முடிஞ்சிடுச்சு, நம்ம ஜீவா வந்து போய் குளிச்சுட்டு வராங்க. இந்த பக்கம் பார்த்தி வந்து என்னது இந்த அந்த ராக்கெட் செயின் மாதிரி, இந்த செயினில் ஹார்டின்லாம் போட்டு இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. பையன் வேற யாரோ பொண்ணு என்ன லவ் பண்ணியிருப்பானோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து திறந்து பார்க்கலான்னு இருக்கும் போது உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீவா வந்து பார்த்தி அப்படின்றாங்க, உடனே அதை க்ளோஸ் ஆகிடுது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வந்து மாப்பிள்ளைக்கு அந்த பிடிச்ச அந்த ஸ்வீட்ஸ்லாம் வாங்கி வச்சு சரி அவங்க எல்லாருமே வந்து கிளம்பலான்னு இருக்கும் போது காயா வந்து நான் வந்து அந்த வீட்டுக்கு வந்து போகலன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஷாக் ஆகி வந்து அதை வந்து அப்படியே கேட்குறாங்க. இதான் வந்து என்னோடய எபிசோடாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.